வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? தண்ணி, உப்பு, எண்ணெய், நெய், சர்க்கரை, மைதா. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் சர்க்கரை அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் மைதா, 3 டீஸ்பூன் நெய், 8 அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த நெய்யை சேர்த்து நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சப்பாத்தி பதம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும், அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னா தேய்க்காதீங்க, கொஞ்சம் திக்கா தேய்ங்க.
நல்லா ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தியால அதை கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்ச ஷேப்போ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிஸ்கட் செய்ய போகிறோம். கட் பண்ண பீசஸ் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை விட்டு அது நல்லா சூடானதும் மைதா பிஸ்கட் எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் வந்த உடனே அதை எடுத்துருங்க. நம்மளோட மைதா பிஸ்கட் இப்போ ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரைட் சைடில் இருக்கிற சேனல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.